இந்த நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய அன்பு இளவர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன். இயக்குனர் ராம் அவர்களை பற்றி அண்மையில் மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை திரைப்படத்தை ஒட்டி ஆற்றிய உரையில் மிகவும் சிலாகித்து பல செய்திகளை பதிவு செய்தார். இளவர் ரஞ்சித் அவர்கள் எந்த அளவுக்கு மாரி செல்வராஜ் அவர்களின் வளர்ச்சியிலே அக்கறையோடு இருந்தாரோ இருக்கிறாரோ அதை போல என்பதை விட அதைவிடவும் பன்மடங்கு கூடுதலாக மாரி செல்வராஜை உருவாக்கியதில் இயக்குனர் ராம் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை அறிந்து உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பெருமைப்பட்டேன். இயக்குனர் ராம் அவர்கள் திரையுலகத்தில் ஒரு சீரிய சிந்தனையாளர், இடதுசாரி சிந்தனையாளர், விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை உன்னிப்பாக கவனித்து அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர், விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்தவர்களை இந்த துறையில் ஆளாக்கிட வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. அந்த வகையிலே நான் விளிம்பு நிலை மக்களின் குரலை பிரதிபலிக்கிறவன் என்கிற முறையிலே நான் அவரை பெரிதும் நேசிக்கிறேன், அவரை போற்றுகிறேன். அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும். அவருடைய குடும்பம் என்கிற வகையிலே கலை உலகில் இன்னும் ஏராளமான இளம் இயக்குநர்கள் படைப்பாளர்கள் உருவாக வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன் பரம்பரை என்று இலக்கிய உலகில் ஒரு பரம்பரை உருவானதைப் போல பாவலர் அறிவுமதி பரம்பரை என்று கலை உலகில் ஒரு பரம்பரை உருவானதைப் போல இயக்குனர் ராம் பரம்பரை என்று இந்த இலக்கிய கலை உலகில் திரையுலகில் உருவாகிக் கொண்டிருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய படைப்புகள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசுகிறது. அதனால் இன்றைக்கு எளியோரின் குரல் திரையுலகிலே வலுவாக ஒலிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பேராளுமை இயக்குனர் ராம் அவர்கள் அனைத்து நலமும் வளமும் பெற்று நோய் நொடியின்றி வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Gracias.